அப்ப பல்லு நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பல்லு நல்லா இல்லாட்டினா பல்லு வலி வரும், தாடை வீங்கிடும், வாய்க்குள்ள எதையும் போட்டு மெல்ல முடியாது. மெல்ல சாப்பிடாட்டினா உடலுக்குள்ள போகும்போது செரிமான கோளாறு ஏற்படும். செரிமான கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா உடம்பு சாப்பிட்டதெல்லாம் ஒட்டாது. ஒட்டாம என்ன ஆயிடும்? உமிழ்நீர் ஒழுங்கா சிறப்பாட்டினா எதிர்ப்பு சக்தி உருவாகாது. அப்ப பல்லு வளர்க்கறதுக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்கு? அவ்வளோ ரகசியம் இருக்கு. நம்ம ஆரோக்கியத்திற்கு எது முக்கியம்? பல்லு முக்கியம். அப்ப காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நம்ம? சரியா, நீங்க இப்ப சின்ன வயசா இருக்கிறதுனால 5 மணிலேருந்து 5:30 எந்திரிச்சிடணும். அப்படி தள்ளி போனாலும் 5:30 எந்திரிச்சிடணும். முக்கியமான வேலை காலங்கள் இருந்தால் 5 மணிக்கு எந்திரிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு 6 மணிக்கு பிறகு போய் எழுந்திருக்க கூடாது, முன்னாடியே எந்திரிச்சிடணும். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, என்னோட பேசும்போது ஐயாவை தான் பார்க்கணும், கீழே மண் அள்ளக்கூடாது, கையை கட்டி வச்சுக்கோங்க, அழகாக வச்சுக்கோங்க. கை கட்டுறது இருக்குல்ல, என்ன செயலில் ஈடுபடுறோமோ அந்த செயலை செய்யணும். பாடத்திட்டம் எடுக்கும் பொழுது ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை கண்ணுக்கு கண்ணாக பார்க்கணும். புரியுதா? கண்ணோட கண்ணாக பார்த்தோன்னா அந்த கருத்துக்கள் எல்லாமே நம்ம காதில் கேட்டு அப்படியே மனசில் பதிஞ்சிடும். தெரியாததை பயப்படாமல் அழகாக கேட்கணும். டீச்சர், எனக்கு இதில் புரியலை, ஒரு தடவை சொல்லி கொடுங்க. நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்கலாம், புரியுதுங்களா? பக்கத்தில் உள்ள மாணவர்கிட்ட கேட்கலாம், சக தோழர்கிட்ட கேட்கலாம். தெரியாமல் இருந்துடக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? அப்போ பல்லு விளக்கிட்டோம். மூக்கு சுத்தமாக வச்சுக்கணுமா வேண்டாமா? மூக்கு சுத்தமாக வச்சு காட்டினா மூக்கு நாறும். மூக்கு நாறுச்சுன்னு சொன்னால் மூச்சு குழாயெல்லாம் அடைச்சிக்கும். அப்போ மூச்சு இருந்தால் தான் எது இருக்கும்? உயிர் இருக்கும். மூச்சு போச்சுன்னா அப்ப மூக்கு எப்படி வச்சுக்கணும்? சுத்தமா. அப்ப பல்லு சுத்தமா வச்சுக்கிட்டோம், மூக்கு சுத்தமா வச்சுக்கிட்டோம். காலையில எழுந்த உடனே எது கழுவணும்? முகம் கழுவணும். முகம் கழுவும் போது எது கழுவிடும்? கண்ணு சுத்தமாயிடும். அப்ப கண்ணு சுத்தமாயிட்டா நம்மளுக்கு ஒளி வெள்ளம். எதால பாக்குறோம்? நம்மளுக்கு யோகம் எதால வரணும்? கண்ணால. சொல்றது புரியுதா? அப்ப கண்ணு ஆரோக்கியமா இருக்கணுமா வேண்டாமா? கண்ணாடி போட்டுக்கிட்டு தெரியலாமா? கண்ணாடி போடலாமா? நம்ம ஆயுள் முழுக்க கண்ணு ஆரோக்கியமா இருக்கணும்னா அதிகாலை எந்திரிச்சு என்ன பண்ணணும்? இப்ப முகம் கழுவியாச்சு, மூக்கு கழுவியாச்சு, வாய் கழுவியாச்சு, காலை கடன்கள்லாம் முடிக்கணுமா வேண்டாமா? காலை கடன்களை எல்லாம் முடிச்சு யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்களோ அவங்களுக்கு எது வராது? நோய் வராது. அப்ப நம்ம ஆரோக்கியமா இருப்போமா? இப்ப சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும்? அப்பா அம்மா ஊட்டி விட்டு சாப்பிடணுமா, நம்மளா சாப்பிடணுமா? ஏன் நம்மளா சாப்பிடணும்? உடல்ல ஒட்டும். நம்மளுக்கு எத்தனை விரல்கள் இருக்கு? 10 விரல் இருக்கு. கால்ல எத்தனை விரலால சாப்பிடுறோம்? 5 விரலால சாப்பிடுறோம். உலகத்துல உள்ளவங்களுக்கு, மற்ற நாட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் எதால சாப்பிட முடியாது? கையால சாப்பிட முடியாது. அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு கடும் குளிர், கனடாவில் இருக்கவங்களுக்கு கடும் குளிர், இங்கிலாந்துல இருக்கவங்களுக்கு கடும் குளிர். அப்ப அவங்களுடைய விரல்கள் எல்லாம் ஒரு அப்படியே உறைஞ்சு போயிடும். அப்ப அவங்கெல்லாம் எதால சாப்பிடுவாங்க? ஸ்பூனால சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம நாட்டில் பிறந்தவங்களுக்கு 12 மணி நேரம் இரவும் 12 மணி நேரம் பகலும் இருக்கிறதுனால உலகத்திலேயே அதிகமாக சூரியன் உதயமாகும் நாடு எது? தமிழ்நாடு. அப்ப சூரிய உதயத்தோடு வாழும் நம்ம சொரணை இல்லாம இருக்கலாமா? நம்ம எதால சாப்பிடணும்? அப்பா அம்மா ஊட்டி விட சொல்லலாமா? அப்ப இனிமே நம்மளா சாப்பிடுவோமா? நேரா உட்காருவோமா? சம்மனை ஒழுங்கா கொட்டுவோமா? நல்லா மடக்கி ஜம்முன்னு அப்படி உட்காரணும். எப்போதும் நம்ம எல்லாம் முதுகெலும்பு உள்ளவர்கள்,
முதுகெலும்பு உள்ளவங்க எல்லாரும் இப்படி கூணி கிடக்கலாமா? கிளவியா போக கூடாது, நீங்கெல்லாம் இளம் குமரிகள். அப்ப இளம் சொல்ல நல்லா அப்படி ஜம்முன்னு உட்காரணும். சரி, இப்ப உடலை பார்த்துக்கிட்டாச்சு. அப்ப உங்களுக்கெல்லாம் என்ன பேரு? உங்க பேரை ஒரு தடவை சொல்லிக்கங்க. உங்க பேருக்கு முன்னாடி என்ன போடுவீங்க? யாருடையது இனிஷியல்? உங்களுக்கு உயிரை கொடுத்தது யாரு? உயிரை கொடுத்தது யாரு? ஜோரா கை தட்டுங்க இந்த பொம்பளை பிள்ளைக்கு. உயிரை கொடுத்தது யாரு? உடலை கொடுத்தது அம்மா, உயிரை கொடுத்தது அப்பா. அதனால பேருக்கு முன்னாடி இனிஷியல் யாரோட பேரை போடுறோம்? அப்பாவோட போடுறோம். இந்த உடலை கொடுத்தது யாரு? அம்மா. 10 மாசம் சுமந்து இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் தூங்கணும், இதுதான் செய்யணும்னு சொல்லி 10 மாதம் வேள்வி காத்து. உங்க கைய பாருங்க, உங்க முகத்தை பாருங்க, உங்க மூக்கை தொட்டு பாருங்க, உங்க காதை தொட்டு பாருங்க, உங்க காலை தொட்டு பாருங்க, உங்க வயிறை தொட்டு பாருங்க, ஏதாவது குறை இருக்கா? இவ்வளவு அழகா பிறந்ததுக்கு யார் காரணம்? அம்மா. அம்மா இந்த வயிற்றுல வச்சு சுமக்காட்டினா நம்ம இவ்வளவு அழகா பிறந்திருப்போமா? அப்ப உயிரை கொடுத்த அப்பாவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நம்மளை ஊனமாவே படைக்காம இவ்வளவு அழகா படைச்ச அம்மாவுக்கு என்ன சொல்லணும்? அப்ப அப்பா அம்மா பேச்சு கேட்கணுமா வேண்டாமா? இனிமே எதிர்த்து பேசுவீங்களா? சொல் கேப்பீங்களா? உங்க அப்பா அம்மாவ உங்களை பெற்றது உங்க அப்பா அம்மா, அவங்களை பெற்றது அப்பச்சி ஆயா. அப்ப அப்பச்சி ஆயாவெல்லாம் நம்ம வந்து வணங்கணுமா வேண்டாமா? அப்பத்தாவுக்கு சோறு போடணுமா வேண்டாமா? அவங்களுக்கு சோறு போடாத அம்மா அப்பா இருந்தாலும் நீங்க தான் பேரம் பேத்திகள். நீங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு? அவங்க பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா தாத்தாவோட புண்ணியம், ஆயாவோட புண்ணியம், ஐயாவோட புண்ணியம், அப்பச்சியோட புண்ணியம், அப்பத்தாவோட புண்ணியம் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்ப நம்ம முன்னோர்களை மதிக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு இயற்கையா எல்லாத்தையும் கொடுத்தவங்க எல்லாம் வணங்கியாச்சு, உங்க உடலையும் ஆரோக்கியமா பார்த்தாச்சு. இப்ப உங்களுக்கு அறிவு கண்ணை திறந்தவர்கள் யார்? உங்களுக்கு அறிவு கண்ணை திறந்தவர்கள் யார்? ஜோரா கை தட்டுங்க பாப்பா. எழுத்து, அதுவும் 11வது 12வதுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் வேற, இளம் சிறார்களுடைய ஆசிரியர்கள் வேற. ஒண்ணுமே தெரியாம இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்க, ஒரு எழுத்தும் தெரியாம இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்க. தெரியாதவர்களை தெரிந்தவர்களாக்குவதும், எழுத தெரியாதவர்களை எழுத வைப்பதும், அடிப்படை கல்வியை அமுது படைத்து ஊட்டுவதும், இப்பேற்பட்ட கடினமான விஷயத்தையும் பொறுமையா சொல்லி கொடுத்த இந்த புண்ணியவங்களை நம்ம எப்படி வணங்கணும்? ரெண்டு கையை தூக்கி வணங்கணும். அப்ப நம்ம ஆசிரியர்கள் எவ்வளவு தியாகம் பண்றாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு? நீங்க வீட்டை விட அதிகமா எங்க இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துல இருக்கீங்க. அதாவது பள்ளிக்கூடத்துல யார் இருக்கா உங்களோட? அப்பா அம்மாவை விட அதிக நேரம் யார் உங்களோட இருக்கா? இவ்வளவு. ஆனால் அவங்க பிள்ளைகளோட அவங்க இருக்காங்களா? அப்ப அவங்களோட பிள்ளைகள் யாரு? ஜோரா கைத்துட்டுங்க, ஜோரா கைத்துட்டுங்க பாப்பா. ஒவ்வொரு விஷயமும் முக்கியம். உங்கள்கிட்ட நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நேரம் உட்காரணும். நேரம் அப்போதான் தெம்பு வரும். நல்லா மூச்சை இழுத்து வாங்கணும். எப்போதும் நல்லா விளையாடணும், நல்லா சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டா தான் உடலில் ஒட்டும். அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே முழுங்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு எழுத்தையும் அழகாக எழுதணும். இப்போ அசிங்கமாக இருக்கேன்னு கவலைப்படாத, எழுதி எழுதி பாரு. இதுவரைக்கும் உன்னை மக்குன்னு யாராவது சொல்லியிருக்கலாம், இனிமே இதில் ஒரு குழந்தை கூட இனிமே மக்கு கிடையாது. இந்த
நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற அத்தனை பிள்ளைகளும் அறிவாளிகள். அத்தனை பேர் பெரிய பெரிய பதவிக்கு வரப்போறீங்க, பெரிய பெரிய ஆளா வரப்போறீங்க, எல்லாரும் செல்வஞ்செழிப்போடு இருக்க போறீங்க, யாரும் ஏழையே கிடையாது. பார்த்தா நம்ம பகுதியெல்லாம் அப்படியே விளைஞ்சு அப்படி செழிக்க போகுது. அப்பேற்பட்ட ஊரை படைக்கிறதுக்காக தான் இயற்கை இந்தியாவை மிகப்பெரிய அளவில் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நல்ல விசாரிக்கிறேன்னா அதுக்காக தான். அதனால் உயிரோட்டமாக எதையும் நீங்கள் மறக்கக்கூடாது, எதையும் நீங்கள் தவற விட்டுவிடக்கூடாது, எதையும் இழந்து விடக்கூடாது. எழுதுகிறப்ப எழுதணும், படிக்கிறப்ப படிக்கணும். ஒரு வேலையை செய்யும்போது இன்னொரு வேலையை குறுக்கீடு செய்யக்கூடாது. தம்பி தரையை பார்க்காத, என்னையை பாரு. புரியுதா? செய்வீங்களா? 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 சொல்றது புரியுதுங்களா? ஆமா. அப்போ எல்லாரும் ஒழுங்கா படிப்பீங்களா? அப்ப உயிரெழுத்து எத்தனை? பன்னெண்டு. உயிரெழுத்து மெய்யெழுத்து தான். அப்ப உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்துனா என்ன, உயிர் மெய்யெழுத்துனா என்னன்னு ஆசிரியர்கள்கிட்ட தெளிவா கேட்டுக்கணும். உயிரெழுத்து யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு உயிரை கொடுத்தது யாரு? அப்ப உயிரெழுத்து ஆண்களுக்கு சொந்தம், மெய்யெழுத்து பெண்களுக்கு சொந்தம். புரியுதா? உயிர் மெய்யெழுத்து வாழ்வியலுக்கு சொந்தம். கையை கீழே போட்டுக்கிறேன். அப்ப தாய்மொழி நமக்கு எது? தாய்மொழி. தமிழ் மொழியை நல்லா கத்துக்கணுமா வேண்டாமா? முழுமையா படிக்கணும், நல்லா சத்தம் போட்டு வாசிக்கணும். தாய்மொழியை கத்துக்கணும்னா யாருக்கிட்ட கேட்கணும்? அப்புறம் நீங்களே பேச பழகணும். இந்த மாதிரி இப்ப பேசுறேன் இல்லையா ஐயா, நீங்களும் பேச கத்துக்கணும், வகுப்பு எடுக்க கத்துக்கணும். எல்லாரும் தைரியமா இருக்கணும், நல்லா நேரம் உட்காருங்க, தைரியமா இருக்கணும். சிறந்த விளையாட்டு வீரனா இருக்கணும், வீராங்கனையா இருக்கணும். ஓட்டப்பந்தயத்துல நம்ம தான் முன்னணியா இருக்கணும், குழு விளையாட்டுலயும் நம்ம தான் முன்னணியா இருக்கணும், படிக்கிறதுலயும் நம்ம தான் முன்னணியில இருக்கணும், சாப்பிடுறதும் நல்லா சாப்பிடணும். சாப்பிடாம உடல் கட்டமைக்கப்படாது, ஆரோக்கியம் இல்லாம உடல் கட்டமைக்கப்படாது, உயிரோட்டம் இல்லாம கட்டமைக்கப்படாது. அதனால எல்லாத்துலயுமே நேர உட்காரணும். முதல்ல இந்த அழுத்தமான பேண்டுகளை போட்டு வரக்கூடாது, அருமையா போடணும், இலகுவா இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே நல்ல நேரம் நின்று உட்காந்து கை தூக்குங்க, கண்ணை மூடிக்கங்க, நல்ல மூச்சை இழுத்து விடுங்க, ஜோரா கை தட்டுங்க, அப்படியே மேல வச்சு. இப்போ நீங்க என்னவெல்லாம் ஆகணும்னு நினைச்சீங்களோ அது பூரா அப்படியே நடக்கும். புரியுதுங்களா? நீங்க என்னவெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் நடக்கும். இனிமே எல்லாரும் சொன்னதை கேட்டு ஒழுங்கா படிச்சு எனக்கு அவங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லணும். உங்களுடைய மாணவ செல்வங்கள் அத்தனை பேருமே நல்லா படிக்கிறாங்க, அத்தனை பேரும் அழகா எழுதுறாங்க, முத்து முத்தா. அப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. வேற என்ன ஐயா கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்கணும்? தைரியமா, எப்படிதான் தைரியமா இருக்கும் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? சிரிப்பல்ல, நல்ல சிந்தனை தான். என்ன கேட்கணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதயமாகுதோ அதை கேளுங்க. என்ன கேட்கணும் கேளுங்க. யாரு நல்லா கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு. சீக்கிரமா, என்ன சந்தேகம் கேளுங்க. சீக்கிரமா சொல்லு, வைக்கப்படக்கூடாது, நேர காலமாகுது. யாரு கேட்க போறாங்க கேளுங்க. கேளுங்கய்யா, திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்கணுமா? திருக்குறளை யார் எழுதியவர்? நான் தான். ஜோர கை தட்டுங்க.
பேருக்கு எழுதியது யாரு? ஔவையார். இந்த இருக்க இந்த ஔவையார். அப்ப இதுவரைக்கும் பேசுறது போதும், இனிமே நம்ம சிறப்பா இருக்கணும், யோகமா இருக்கணும். சிறந்த மாணவர்களையும் சிறந்த ஆசிரியர்களையும் கொண்ட பள்ளியா இருக்கு. நல்லா தண்ணி குடிக்கணும். என்ன குடிக்கணும்? சுத்தமான தண்ணியா குடிக்கணும். நம்ம ஊரணி தண்ணி சுத்தமான தண்ணி தான், நல்லா குடிக்கணும். புரியுதுங்களா? சரி ஐயா போயிட்டு வரட்டுமா? கருவை சுமப்பது தாய், சொல்லுங்க. குருவை சுமப்பது பக்தன், திருவை சுமப்பது சித்தன், அனைவரையும் சுமப்பது இயற்கையினும் அப்பன். நன்றி நன்றி நன்றி.